Welcome to my YouTube channel Lakshmi Sir. Please give your likes, comments, subscribe and press button for notification. Thank you. A train of length 240 meters passes a pole in 24 seconds. With the same speed, how long it will take to cross a platform of 650 meters? Tamil solren, a train 240 meter length. இந்த மாதிரி இருக்கு ஒரு ட்ரெயின் 240 மீட்டர் லென்த். அந்த ட்ரெயின் வந்து 24 செகண்ட் ஒரு போல கடக்கிறது. அப்படின்னா அது வந்து அதே ட்ரெயின் வந்து 650 மீட்டர் நீளம் உள்ள பிளாட்ஃபார்ம் வந்து எவ்வளோ நேரத்தில் கடக்கும், நிச்சயம் கூட தான் ஆகும், அது எவ்வளோன்னு பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம இதில் என்ன கேட்டிருக்கு, 240 மீட்டர்ஸை 24 செகண்ட்ஸு கிடக்கிறது, ரைட் தானே? அப்போ 240 பை 24 செகண்ட் என்னது? இது டிஸ்டன்ஸு, இது டைம். ஸோ வில் கிவ் யூ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். இதுதான் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின், ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ட்ரெயின். சரி, அடுத்து இன்னொன்று பார்ப்போம். என்ன கேட்டிருக்கான், ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளவு? 10 மீட்டர் பெர் செகண்ட். இதை பார்த்தா தெரிஞ்சது 10 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்த அப்போ என்ன கேட்டிருக்கான், 650 மீட்டர் இதை கடக்கணும். அப்போ அதில் என்ன கேட்டிருக்கான், ஃபஸ்ட்டு ஹவு லாங் டைம் கேட்டிருக்கான். நமக்கு தெரியும் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இதில் டிஸ்டன்ஸ் என்னெல்லாம், 240 மீட்டர் அந்த ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் 650 மீட்டர் அந்த பிளாட்ஃபார்ம் லென்த், இதுதான் ஸ்பீடு. உள்ளது 10, இதெல்லாம் வகுத்துணும். இதை கூட்டி வகுத்து எல்லாம் நிறைய தப்பு பண்ணிடுவீங்க நீங்கள். நான் சொல்ல இது பார்த்தோன்னே தெரியுதா, இதுக்கு இதுக்கு அடிபட்டு போகணும். அப்போ 24 ப்ளஸ் 65 வில் கிவ் யூ 89 செகண்ட்ஸ். த ஆன்சர் ரெண்டு திருப்பி கூட்டி பார்த்து 240 போட்டு கூட்டி போட்டேன். நான் சொல்லி 10 ஃபஸ்ட்டு வேறு 2 சீட்ஸ்னு அடித்தா 24 ப்ளஸ் 85 போட்டுடலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஒரு லென்த் 240 உள்ள ட்ரெயின் 24 செகண்ட் ஒரு போல கடக்குறது. அந்த 240 உள்ள ட்ரெயின் 650 உள்ள பிளாட்ஃபார்ம் இவ்வளோ கிடக்கும். ஃபஸ்ட்டு இதை வச்சு இதில் என்ன இருக்குது, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான், டைம் கொடுத்துருக்கான். வி கேன் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் உள்ளது 240 பை 24, 10 மீட்டர் பெர் செகண்ட். அனுப்பிச்சிட்டோம். அடுத்த நம்ம என்ன கேட்டிருக்கான், ஹவு லாங் டைம் கேட்டிருக்கான். டைம் இக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இல்லை டிஸ்டன்ஸ், இல்லை இன்வால்வ் ஆகிற டிஸ்டன்ஸ் என்னது, ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த்து 240 ப்ளஸ் 50, ஸ்பீடோட 10. இது வகுத்தா இல் கெட் த டைம் டு கிராஸ் த பிளாட்ஃபார்ம். இந்த 10 அடிபட்டு போயிடும், 24 ப்ளஸ் 65 89. ரொம்ப ஈஸியாக, எல்லா ப்ராப்ளம் பெருசாக ஒன்றும் இல்லை. நீ நல்லா திங்க் பண்ணால், லாஜிக்காக திங்க் பண்ணால் இன்னும் ஸ்பீடாக முடிச்சிடலாம். இதை பாரு, இது வெறும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் செய்கிறேன். டிஸ்டன்ஸு டைம், ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 240, அடுத்தது எவ்வளவு, அதுக்கு கொடுத்த டைம் 24 செகண்ட். அடுத்து என்ன கேட்டிருக்கான், டைம் கேட்டிருக்கான். இதில் இன்வால்வ் லென்த் எவ்வளவு, 240 ப்ளஸ் 650 வில் பி ஈக்குவல் டு 890. சரியா? ரெண்டு கூட்டணும் 890. அப்போது டயத்தை தான் கண்டுபிடிக்கணும், போட்டுருவோம். டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, கூடி இருக்குது, அப்போது டைமும் கூடும். ரேஷன் ப்ரொபோஷன் நிறைய கொடுத்துருக்கேன். அப்போ கூடும், அப்போ மேலே பெரிய நம்பர், கீழே சின்ன நம்பர். 89 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். டிஸ்டன்ஸ் டைம், ஃபஸ்ட் உள்ளது 240 மீட்டர்ஸ் 24 செகண்ட்ஸ், ரெண்டாவது எவ்வளவு, ரெண்டு கூட்டப்பட்ட தொகை 890 மீட்டர்ஸ், எவ்வளோ செகண்ட் கேட்டிருக்கு. ரேஷியோ ப்ரொபோஷனல் நிறைய சொல்லியிருக்கேன். நமக்கு வேண்டினது டைம், டைத்து போட்டுருவோம். 24 இது கூட்டி கழித்து பறித்து ஏதோ பண்ணி ஆகணும், ரைட்? ரெண்டு டிஸ்டன்ஸ் இன்வால்வ் ஆகுது, ஒன்று 820, இன்னும் 240. டைம் டிஸ்டன்ஸ் கூடுனா டைமும் கூடும். அப்போ 890 பை 240, 20 செகண்ட் அடிப்படிச்சு, 24 அடிப்படிச்சு 89 செகண்ட்ஸ். 2 செகண்டில், 3 செகண்டில் கணக்கு பார்த்து புரிஞ்சு செய்கிறதுக்கு மிஞ்சி போனால் 6 நிமிஷம் ஆகும். இந்த கணக்கு திருப்பி செஞ்சு பாருங்கள், 6 நிமிஷம் ஆகும். அப்புறம் இதே மாதிரி இன்னொரு செஞ்சு பாரு. அப்புறம் இந்த மாதிரி இந்த சிமிலர் ப்ராப்ளத்தை எடுத்துக்கோ,
அழகா செஞ்சிடலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ட்ரெயின்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த் ஆர் ரன்னிங் இன் த சேம் டைரக்ஷன். 46 கிலோமீட்டர் ஸ்பீடு, 36 கிலோமீட்டர் ஸ்பீடு, 36 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. இஃப் த ஃபாஸ்டர் ட்ரெயின் கிராசஸ் த ஸ்லோயர் ட்ரெயின் இன் 36 செகண்ட்ஸ் ஃபைனல் லென்த் ஆஃப் த ட்ரெயின். என்ன கொடுத்துருக்கான், ஃபாஸ்ட் ட்ரெயின் கிராஸ் த ஸ்லோயர் ட்ரெயின் சேம் டைரக்ஷனில் போகுது, லென்த் ஆஃப் த ட்ரெயின் கேட்டிருக்கான். லென்த்னா நமக்கு என்ன செய்யணும், லென்த் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், நமக்கு லீனாக தெரியும். லென்த் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இதில் ரெண்டு எந்த லென்த் இன்வால்வ் ஆகும், ரெண்டு ட்ரெயின் ஈக்குவல் லென்த்து தான். அப்போ எல் ப்ளஸ் எல்னே வச்சுப்போம். கேட்கறது லென்த் ஆஃப் ட்ரெயின் தான் கேட்டிருக்கான். எல் ப்ளஸ் எல் இதுதான் இன்வால்வ் ஆகிற லென்த்து. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், இது ஒன்று தான் இருக்குது. அந்த கணக்கில் எது டிஸ்டன்ஸு எது ஸ்பீடு மட்டும் புரிஞ்சினாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். சரி, இதில் என்னது, ரெண்டு ட்ரெயினும் சேம் டைரக்ஷனில் போகிறது, ஒன்றை ஒன்று ஓவர்டேக் பண்ணிக்கிறது, ஆஃப் ஈக்குவல் லென்த்து. சரி, ஸ்பீடு மட்டும் ரெண்டு பேர் ஆகுது. சரி, அப்போ லென்த் இன்வால்வ் ஆகுது எல் ப்ளஸ் எல், இதான் கண்டுபிடிக்கணும். எல் ப்ளஸ் எல் ஈக்குவல் எவ்வளவு, ஸ்பீடு இன்டு டைம், ஸ்பீடு எவ்வளவு, சேம் டைரக்ஷன், ரிலேட்டிவ் ஸ்பீடு 36 மைனஸ் 36 வில் கிவ் யூ 10, அவ்வளோதான். டக் டக்குன்னு பார்த்து போட்டுரு 10. அக்கடுது என்னது, இது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, நம்ம என்ன செய்யணும், கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் கட்டாயம் மீட்டராக மாற்றணும், 5/18 போட்டுக்கணும். அடுத்து செகண்ட்ஸு 36 செகண்ட்ஸு, அவ்வளோதான். இதை அடிச்சிருவோம், 2 எவ்வளோ ஆகும், 10 10 100, இது எவ்வளவு, 2L. அப்போ ஒரு எல்லி கொள்ள 50 மீட்டர், அவ்வளோதான், ரைட்டா. மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டு ட்ரெயின் ஆஃப் ஈக்குவல் லென்த், ரைட், தே ஆர் ரன்னிங் இன் த சேம் டைரக்ஷன், ரைட். ஒன்று 46 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது, இன்னொன்று 46 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது, இன்னொன்று 36 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, 46 36. அப்புறம் ரிலேட்டிவ் ஸ்பீடோட சேம் டைரக்ஷன் 10. என்ன கேட்டிருக்கான், லென்த் ஆஃப் த ட்ரெயின் கேட்டிருக்கான். இந்த கணக்கில் இன்வால்வ் ஆன லென்த் எவ்வளவு, ரெண்டு லென்த்தும் ரெண்டு ட்ரெயினோட லென்த் கூடணும், ரெண்டு ஈக்குவல் லென்த் கொடுத்துருக்கான். அப்போ எல் ப்ளஸ் எல், அப்புறம் என்ன செய்யணும், டிஸ்டன்ஸ், இதான் டிஸ்டன்ஸு, ஸ்பீடு எவ்வளவு, ரிலேட்டிவ் ஸ்பீடு 10 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், மீட்டரை மாற்றணும், 5/18 போட்டுடணும். அடுத்தது என்னது, டைம் கொடுத்துருக்கான், 36 36 அடிச்சான்னா 100 வருது. இந்த 100 மீட்டருங்கிறது என்னது, 2L, ரெண்டு ட்ரெயினுக்குள்ள லென்த்து, ஒரு ட்ரெயினுக்குள்ள லென்த்து 50, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான கணக்கு, பார்க்கும்போது தான் இன்னும் ரொம்ப பெருசாக தெரியும். ஈக்குவல் லென்த் அதுக்கு இதுவும் கொடுத்தாங்க, இந்த கணக்கில் லென்த்து கேட்டிருக்கான், ரைட். இந்த கணக்கில் இன்வால்வ் ஆன லென்த் என்னது, ரெண்டு ட்ரெயினோட லென்த் எல் ப்ளஸ் எல், ஸ்பீடு என்னது, ரிலேட்டிவ் ஸ்பீட் 10 கிலோமீட்டர், டைம் உடம்பு 36 செகண்ட், 10 என்ன செய்யணும், மீட்டர் பர் செகண்டை மாற்றணும், சால்வ் பண்ணா வில் கெட் எல், தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை யூடியூப் சேனல் லக்ஷ்மி சார். ப்ளீஸ் கிவ் லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் பட்டன் ஃபார் நோட்டிஃபிகேஷன்.